உலகம் இந்த வார நிகழ்ச்சியில் உக்ரைன் போருக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும். இந்தியா வந்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள அகதிகள் பிரச்சினை இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இருந்ததை விட மிக மோசமாக உள்ளது. ஐநா அகதிகளுக்கான தூதரகம். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி, அவசர நிலையை அறிவித்தார் அதிபர் கோத்தபய ராஜபக்சே. மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளை இந்தியா ஆஸ்திரேலியா வர்த்தக ஒப்பந்தம் உருவாக்கும், பிரதமர் நரேந்திர மோடி. நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தூபா இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார், முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. பாகிஸ்தானில் இம்ரான்கான் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்தது, கூட்டணி கட்சி ஆதரவை விலக்கிக் கொண்டதால் பின்னடைவு. திரைப்படங்களுக்கான ஆஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட மூன்று விருதுகளை வென்றது கோடா திரைப்படம். உக்ரைன் போருக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வந்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் புதுதில்லியில் ஏப்ரல் 1 அன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகையில் இதனை வலியுறுத்தியதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. உக்ரைனுடன் நடைபெறும் சமாதான பேச்சுவார்த்தை உள்ளிட்ட அந்நாட்டின் நிலவரம் குறித்து இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அமைச்சர் லாவ்ரோவ் எடுத்துரைத்தார். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் எந்த வழியிலும் உதவுவதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துர்க்மெனிஸ்தான், நெதர்லாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அஸ்காபெத் நகருக்கு ஏப்ரல் 1 சென்றடைந்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. துர்க்மெனிஸ்தான் அதிபராக அண்மையில் பதவியேற்ற சர்தார் பர்தி முகமதோவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சந்தித்து பேசினார். துர்க்மெனிஸ்தானுக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் செல்வது இதுவே முதல் முறையாகும். மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள அந்நாட்டுடனான நல்லுறவு இந்தியாவுக்கு பயனளிக்கக்கூடியதாக அமையும் என்றும், இந்தியாவிடமிருந்து மத்திய ஆசிய நாடுகள் $1 பில்லியன் வரை கடனுதவி பெற வழிவகை ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சக செயலாளர் சஞ்சய் வர்மா தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தமது துர்க்மெனிஸ்தான் பயணத்தை தொடர்ந்து நாளை முதல் 7 வரை நெதர்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். இலங்கையில் அவசர நிலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அதிபர் கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அந்த நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு 12 மின்வெட்டு அமலில் உள்ளது. இதனால் பொதுமக்கள் அரசின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். அதிபர் பதவி விலகக் கோரி மக்கள் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏப்ரல் 1 இரவு முதல் நெருக்கடி நிலை அமலுக்கு வந்துள்ளதாக அதிபர் கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதற்காக சிறப்பு அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் நாட்டில் நிலவி வரும் தற்போதைய நிலை, பொதுமக்களின் பாதுகாப்பு, பொது அமைதியை பாதுகாப்பது, அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் சேவைகளை தோய்வின்றி மேற்கொள்ள உதவும் வகையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மேற்கு மாகாணங்களில் 6 ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை தெரிவிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் நாடுகளின் பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இஸ்தான்புல் நகரில் மீண்டும் தொடங்கியது. துருக்கி அதிபர் ஹெர்டோகன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதை வரவேற்றுள்ளார். கிழக்கு உக்ரைன் பகுதியிலிருந்து இராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வதற்கு ரஷ்யா ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த 1 மேலாக உக்ரைன் மீது ரஷ்ய படையினர் நடத்தி வரும் தாக்குதல் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனில் தவிக்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான வழித்தடங்களை அமைப்பது, அது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளது. துருக்கியில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், இதன் முடிவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. இதற்கிடையே ரஷ்யா கேட்டுக்கொண்டபடி நாட்டோ அமைப்பில் சேராமல் நடுநிலையை அறிவிக்க உக்ரைன் தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஒலோடிமிர் செலன்ஸ்கி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இதனிடையே மக்கள் பாதுகாப்பாக வெளியேற அனுமதிக்கும் வகையில் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் முயற்சியில்
தாம் இறங்க இருப்பதாக ஐநா தலைமைச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். சண்டை நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஐநா மனித உரிமை விவகாரத் தலைவர் மார்டின் கிரிஃபித்ஸ் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் தொடுத்து வரும் போரினால் இதுவரை 1119 மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 1790 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள அகதிகள் பிரச்சினை 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் இருந்ததை விட மிக மோசமாக உள்ளது என்று ஐநா அகதிகளுக்கான தூதரகம் கூறியுள்ளது. ஐநாவின் அகதிகள் முகமையான இந்த அமைப்பு உக்ரைனிலிருந்து போலந்து, ருமேனியா, மால்டோவா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் அகதிகள் செல்வதாக கூறியுள்ளது. அண்மை காலத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அகதிகள் வருகை அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை சுமார் 40 லட்சம் அகதிகள் உக்ரைனிலிருந்து பிற நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. சண்டை நடைபெறும் இடங்களில் மேலும் 1,20,00,000 பேர் சிக்கியிருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நேபாள பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக இந்தியா வந்த ஷேர்பகதூர் தூபா 3 நாள் அரசுமுறை பயணமாக மார்ச் 31ஆம் தேதி புதுடெல்லி வந்தடைந்தார். அவருடன் அவரது துணைவியார் அர்சு தூபா மற்றும் நேபாள உயர்நிலை குழுவினரும் வந்தனர். நேபாள பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை நேபாள பிரதமர் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகள் மேம்படுவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். நேபாளம் இந்தியா இடையே வணிகம், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வந்துள்ள நேபாள பிரதமர் ஷேர்பகதூர் தூபா தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை 2ஆம் தேதி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு தரப்பிற்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இரு தலைவர்களும் சந்தித்து பிராந்திய மற்றும் உலக அளவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆலோசனையை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர்கள் இருதரப்பு நட்புறவு மேலும் நீடிக்க தொடர்ந்து இணைந்து செயல்பட உள்ளதாக கூறினர். அப்போது முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. முன்னதாக நேபாளத்தில் முக்கிய திட்டங்களை இரு தலைவர்களும் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் காணொலி மூலம் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர், இந்தியாவை பொறுத்தவரை உலக அரங்கில் மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளை கொண்டுள்ள நாடு என்று கூறினார். ஆஸ்திரேலியாவில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தக உறவுகள் நீண்டகாலம் நீடித்து வருவதாகவும் தற்போது இந்த வாய்ப்புகள் மேலும் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். மாலத்தீவு சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிஹை நேரில் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுகள் நடத்தினார். மாலத்தீவு அதிபரின் முயற்சியால் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவு வலுவடைந்துள்ளதாக அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார். மாலத்தீவில் தேசிய கொள்கை மற்றும் சட்ட அமலாக்க கல்லூரியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாதுகாப்பு துறையில் இந்தியா மாலத்தீவு நாடுகளின் ஒத்துழைப்புகள் மேம்பட்டுள்ளதாக கூறினார். இளைஞர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாஹிப், மாலத்தீவின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என தெரிவித்தார். அமைதியை நிலைநிறுத்தவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இரு நாடுகளும் கொள்கைகள் வகுத்து செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு இலங்கை சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் கொழும்பில் அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு நல்லுறவு மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்தினார்.
அப்பொழுது இலங்கைக்கு இந்தியா $1 பில்லியன் கடனுதவி வழங்கியதற்காக அதிபர் கொத்தபய ராஜபக்சேயை நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக அந்நாட்டு நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சேவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நிலை மற்றும் இந்தியாவின் ஆதரவு ஆகியவை குறித்து இரு அமைச்சர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். பாகிஸ்தானில் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தான் அரசியலில் உச்சகட்ட திருப்பமாக இம்ரான்கான் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளதால் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இம்ரான்கான் அரசு மீது எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. மொத்தமுள்ள 342 எம்பிக்களில் 172 எம்பிக்கள் ஆதரவாக இருந்தால் மட்டுமே இம்ரான்கான் அரசு தப்ப முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் 172 எம்பிக்களும் அரசு தரப்பில் 164 எம்பிக்களும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற இருந்தது. நண்பகலில் அவை கூடியதும் இந்த தீர்மானம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி பாகிஸ்தான் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் நிராகரித்தார். நாடாளுமன்ற அவையை April 25 வரை ஒத்திவைப்பதாகவும் அந்நாட்டு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அறிவித்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் இம்ரான்கான் தமது அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெளிநாட்டு சதி இருப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைக்க அதிபருக்கு தாம் பரிந்துரைப்பதாக தெரிவித்த அவர், பாகிஸ்தானை யார் ஆள வேண்டும் என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஜனநாயக முறைப்படி பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க மக்கள் தயாராக வேண்டும் என்றும் இம்ரான்கான் அப்போது கேட்டுக்கொண்டார். இதனிடையே பிரதமர் இம்ரான்கானின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை கலைக்க அதிபர் உத்தரவிட்டுள்ளார். கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்க வல்ல மினுடெமான் 3 ஏவுகணை சோதனை நடத்துவதை அமெரிக்கா ரத்து செய்துவிட்டது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள சூழலில் ரஷ்யாவுடனான அணு ஆயுத பதற்றத்தை குறைக்கும் முயற்சியில் திட்டமிடப்பட்டிருந்த அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா ரத்து செய்துவிட்டதாக அந்நாட்டு விமானப்படை தெரிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகளின் போது தவறான தகவலை தவிர்க்கும் நோக்கில் இந்த அணு ஆயுத சோதனை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க விமானப்படை தெரிவித்துள்ளது. என்றாலும் இது வழக்கமான ஏவுகணை சோதனைதான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையை இந்த ஆண்டு இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபானக் தெரிவித்துள்ளார். ஏமனில் 2 சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள ஐநா வெளியிட்ட அறிவிப்பை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு வரவேற்றுள்ளது. ஏமனில் அரசுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் சூழலில் அங்கு 2 காலத்திற்கு சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த ஐநா பரிந்துரை செய்துள்ளது. இதற்கு இருதரப்பும் சம்மதம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் ஹவுதி அமைப்பின் தலைமை செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் கூறுகையில், மனிதாபிமான அடிப்படையில் சண்டை நிறுத்த அறிவிப்பிற்கு தாங்கள் வரவேற்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த காலத்தில் சனா சர்வதேச விமான நிலையம் இயக்கப்படும் என்றும் ஹல் ஹூதே துறைமுகம் செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் ஏராளமான விமானங்கள் இயக்கப்படுவதுடன் கப்பல்கள் மூலம் பெட்ரோலியம் வழங்குவதும் மேற்கொள்ளப்படும் என்று அப்துல் சலாம் தெரிவித்தார். நேட்டோ அமைப்பை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் முயற்சி வெற்றி பெறவில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். போலந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர், தலைநகர் வார்சாவில் உக்ரைன் வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது அமெரிக்க அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அப்போது பேசிய ஜோ பைடன், நேட்டோவை பிரிக்கும் ரஷ்யாவின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்றார். இதனைத் தொடர்ந்து போலந்து அதிபரையும் ஜோ பைடன் சந்தித்து உக்ரைன் ரஷ்யா போர் குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார். ரஷ்யாவை எதிர்கொள்ள நேட்டோவிற்கு சொந்தமான 1% போர் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் வழங்கப்பட வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்புகள் ரஷ்யாவை எதிர்கொள்ள தயங்குவதாகவும் உக்ரைனுக்கு உதவி புரிவதில் தயக்கம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனுக்கு எதிராக ஹங்கேரி மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கும் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹங்கேரி வழியாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லும் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜெலன்ஸ்கி அதனை விமர்சனம் செய்துள்ளார். பாலின சமத்துவம் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் ஐநா மகளிர் அமைப்பிற்கு இந்தியா 500,000 அமெரிக்க டாலர் நிதி வழங்கியுள்ளது.
இந்த நிதியை ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி ஐநா மகளிர் அமைப்பின் நிர்வாகியிடம் வழங்கினர். ஐநா மகளிர் அமைப்புடன் இணைந்து பணியாற்றுவதை இந்தியா தொடர்ந்து எதிர்நோக்கியிருப்பதாக ட்விட்டரில் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்ய படையெடுப்பால் பல்வேறு நாடுகளில் எரிவாயு மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். வாஷிங்டனில் அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அதிகரித்து வரும் விலை உயர்வுக்கு ரஷ்யாவே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலியம் கையிருப்பு வைத்துள்ள நாடுகளிடமிருந்து நாள் ஒன்றிற்கு 10 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை விடுவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பைடன் அதில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீது போர் தொடங்கி 38 நாட்களான நிலையில் ஜோ பைடனின் இந்த குற்றச்சாட்டு குறிப்பிடத்தக்கது. கென்யா நாட்டில் உள்ள உக்ரைன் தூதரகம் போரால் பாதிக்கப்பட்ட தங்கள் நாட்டிற்கு பொதுமக்கள் நன்கொடை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து 1 மாதத்திற்கும் மேலாகியுள்ளது. தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் தாக்குதலால் உக்ரைன் நகரங்கள் பெரிதும் சீர்குலைந்துள்ளன. மக்கள் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக செல்வது அதிகரித்துள்ளது. இதையடுத்து உக்ரைனுக்கு பல்வேறு நாடுகள் நிதி உதவி அளித்து வருகின்றன. இந்த நிலையில் கென்யாவில் உள்ள உக்ரைன் தூதரகம் வெளியிட்டுள்ள வேண்டுகோளில் தங்கள் நாட்டிற்கு பொதுமக்கள் நன்கொடை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்காக 2 வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வங்கிக் கணக்குகளில் நன்கொடைகளை செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவியாக அமெரிக்கா 204 மில்லியன் டாலர் உதவியை கூடுதலாக வழங்க உள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 204 மில்லியன் டாலரையும் சேர்த்து 2021 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் 720 மில்லியன் டாலர் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கல்வி பயில பெண்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தாலிபான் அரசு நீக்கும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கல்வி பயில தாலிபான் அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் தோஹாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க சிறப்பு தூதர் தாமஸ் வெஸ்ட் தாலிபான் அரசு தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆப்கான் மக்களும் இதையே நம்புவதாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு ஒருங்கிணைந்த கல்வியை அளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மகளிர் கல்வி குறித்து தாலிபான்கள் அளித்த வாக்குறுதியை ரத்து செய்தது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நாடுகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 21 தேதியன்று ஆப்கானிஸ்தானில் பள்ளிகள் திறப்பதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அல்பேனியா, பிரேசில், பிரான்ஸ், அயர்லாந்து, மெக்சிகோ, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சார்பில் இந்த கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் இ நேபாள அதிபர் பிந்திய தேவி பண்டாரியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். முன்னதாக இரு நாட்டிற்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஏற்கனவே நேபாள பிரதமர் ஷேக் பகதூர் தூபேவை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். கடந்த 21 தேதி பாகிஸ்தானில் நடைபெற்ற இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பின் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த இந்தியாவை பாராட்டும் நிகழ்ச்சி டாக்காவில் நடைபெற்றது. பங்களாதேஷ் முக்தி யுக்த மஞ்ச் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் டாக்கா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். 1971 பாகிஸ்தான் இராணுவத்தால் கொடூரமாக தாக்கப்பட்ட சுமார் 1 கோடி பேர் இந்தியாவுக்கு அகதிகளாக தஞ்சம் புகுந்ததையும் அவர்களை இந்தியா அரவணைத்து மனிதாபிமான உதவிகளை வழங்கியதையும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றியவர்கள் நினைவு கூர்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்களாதேஷ் அமைச்சர் AKM மொசாமல் ஹக் இந்தியா அளித்த பேருதவிகளை நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். ஆயுத வலிமையை மேலும் அதிகரிக்கும் வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை தயாரிக்க உள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று இலக்கை தாக்கவல்ல வசாங் 17 என்ற அதிநவீன ஏவுகணையை அண்மையில் வெற்றிகரமாக சோதித்த வடகொரியா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
வடகொரியாவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க நாட்டின் இராணுவத்தை நவீனமாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்ததாக கொரியாவின் மத்திய செய்தி ஏஜென்சி தெரிவித்துள்ளது. இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் அமைச்சர்களின் 18வது கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஜெய்சங்கர் பிம்ஸ்டெக் நாடுகளுக்கிடையே எரிசக்தி, கடல்சார் நடவடிக்கைகள், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் நாடுகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் வலியுறுத்தினார். இதற்கு வர்த்தக ஒத்துழைப்பு, பொதுவான திட்டங்கள் மிகவும் அவசியம் என அவர் கேட்டுக்கொண்டார். பிம்ஸ்டெக் நாடுகள் பயங்கரவாதம், தீவிரவாத வன்முறை, நாடு கடந்த குற்றங்கள், இணையவழி தாக்குதல்கள், போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றிற்கு எதிராக கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பெனட்டின் இந்திய பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இஸ்ரேல் பிரதமர் இன்றைய தினம் April 3 முதல் 5 வரை இந்தியா வருவதற்கு திட்டமிட்டிருந்தார். அவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்திய பயணத்தை ஒத்திவைத்திருப்பதாக இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் முகமது ஹைப் கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமரின் இந்திய பயணம் பின்னர் மாற்றியமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பிளிங்கனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக், உக்ரைன், உலக பொருளாதாரம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ நாட்டில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மிசோகன் மாகாணத்தில் உள்ள லாஸ் டினாஜஸ் நகரில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் புகுந்த மர்ம நபர் திடீரென பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த 3 பெண்கள் உட்பட 19 பேரின் உடல்களை கைப்பற்றினர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் ஆவிவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். மோட்டார் வாகனத்தில் வந்த தீவிரவாதி ஒருவர் கண்மூடித்தனமாக சுட்டதில் இவர்கள் உயிரிழந்ததாகவும், காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. டெல் ஆவிவ் நகரின் 2 இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றன. தீவிரவாத தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பெனட் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இஸ்ரேல் நாட்டில் கடந்த 1 நடத்தப்பட்டுள்ள 3 தீவிரவாத தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெஞ்சமின் கன்சை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்தியா இலங்கை இடையே மீன்வளத்துறை செயல்திட்ட குழுவின் 5வது கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் அத்துறையின் செயலாளர் ஜிதேந்திரநாத் ஸ்வைன் தலைமையில் இந்திய குழு பங்கேற்றது. வெளியுறவுத்துறை, உள்துறை, தமிழக அரசு, புதுச்சேரி அரசு மற்றும் இந்திய கடற்படை, கடலோர காவல்படை ஆகிய துறைகளின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இலங்கை சார்பில் அந்நாட்டின் மீன்வளத்துறை செயலாளர் ரத்ன நாயக்கே தலைமையில் உள்துறை பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். குறிப்பாக நீண்ட ஆண்டுகளாக நீடித்து வரும் இருதரப்பு மீனவர் பிரச்சினை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வுக்கான இந்திய அரசு சார்பில் தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு வருவதற்கு இலங்கை சார்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. மீனவர்களை பரஸ்பரம் விரைவில் விடுவிப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. உலக அளவில் திரைப்படங்களுக்கான உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகருக்கான விருதை வில் ஸ்மித்தும், சிறந்த நடிகைக்கான விருது ஜெசிகா சாஸ்டெயினும் பெற்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது கோடாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. டியூன் திரைப்படம் 6 விருதுகளை வென்றுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 94வது ஆஸ்கர் திரைப்பட விருது விழாவில் 6 விருதுகளை டியூன் திரைப்படம் வென்றுள்ளது.
மேலும் சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட 3 விருதுகளை கோடா திரைப்படம் பெற்றுள்ளது. உலக அளவில் திரைப்படங்களுக்கான உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் இந்த விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் March 28 நடைபெற்றது. குறைந்த அளவில் பார்வையாளர்களுடன் நடைபெற்ற இந்த விழாவில் சிறந்த ஒளிப்பதிவு, இசை, படத்தொகுப்பு, ஒலி வடிவமைப்பு உள்ளிட்ட 6 விருதுகளை அறிவியல் கதையை அடிப்படையாக கொண்ட டியூன் திரைப்படம் பெற்றுள்ளது. 10 பிரிவுகளில் போட்டியிட்ட நிலையில் 6 விருதுகளை இந்த திரைப்படம் கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகர் ஆகிய 3 விருதுகளை கோடா திரைப்படம் வென்றுள்ளது. சிறந்த துணை நடிகர் விருதை பெற்ற ட்ராய் கோட்சர் நடிப்பிற்கான ஆஸ்கர் விருதை பெறும் முதல் காது கேளாத மாற்று திறனாளி என்ற பெருமையை பெற்றுள்ளார். சிறந்த நடிகராக கிங் ரிச்சர்ட் படத்திற்காக வில் ஸ்மித் தேர்வு செய்யப்பட்டார். மொத்தம் 12 பிரிவுகளில் போட்டியிட்ட தி பவர் ஆஃப் டாக் திரைப்படம் சிறந்த இயக்குநருக்கான விருதை தட்டி சென்றது. இந்தியாவிலிருந்து ரைட்டிங் வித் ஃபயர் என்ற ஆவணப்படம் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் அந்த படம் கூட விருதுக்கு தேர்வாகவில்லை. சிறந்த ஆவணப்படமாக சம்மர் ஆஃப் சோல் எனும் அமெரிக்க ஆவணப்படம் தேர்வு செய்யப்பட்டது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் உலகின் முதல்நிலை வீராங்கனை என்ற அந்தஸ்தை போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லி போர்ட்டி உலகின் முதல்நிலை வீராங்கனையாக இருந்த நிலையில் அண்மையில் அவர் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் உலக டென்னிஸ் சங்க தரவரிசையில் ஸ்வியாடெக் முன்னிலை பெற்றுள்ளார். அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற மகளிர் பிரிவு 2 சுற்று ஆட்டத்தில் ஸ்வியாடெக் வெற்றி பெற்றதன் மூலம் முதல் இடத்தை பிடித்துள்ளார்.